டிஜிபி சாரினுடைய உத்தரவின் பேரில் தொடர்ந்து பயிற்சிகள் நிறைய கொடுத்துட்டு வரோம். அதனுடைய ஒரு பகுதியாக ஃபென்னர் இந்தியாவோட சேர்ந்து பியர்ஸ் ஒரு என்ஜிஓ பயிற்சி கொடுத்தாங்க. இந்த வெல்டிங் பயிற்சி, ஏன்னா ஒரு வெல்டிங் யூனிட் இங்கே நம்ம கிட்ட நம்ம டிஜிபி சார் சாங்ஷனில் செஞ்சிருக்கோம். கார்பெண்டர் யூனிட்டும் வெல்டிங் யூனிட்டும் இப்போ அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பயிற்சியும் கொடுத்தாங்க. அதோட பயிற்சியில் பயிற்சி பெற்ற அந்த இல்லவாசிகளை வச்சு நம்ம காவல்துறையினுடைய வண்டி, இதில் கேமரா பொருத்தப்பட்டிருக்கிற வண்டி, அதாவது எமர்ஜென்சி அந்த முக்கியமான நிகழ்வுகள் போது கேமரா கவர்டாக இருக்கும். அங்கே அந்த இடத்துக்கு ஆஃபீஸஸ் விசிட் போது இந்த வண்டி பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் வண்டி. இது கொஞ்சம் சர்வீஸ் பண்ண வேண்டிய இருக்குது, பண்ணி கொடுக்க முடியுமா? வெல்டிங் அந்த மாதிரி அந்த கார்பெண்டர் யூனிட் இருக்கிறதுனால ஃப்ளைவுட் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி சார்கிட்ட ரெக்வஸ்ட்டு, அவருடைய ரெக்வஸ்ட் வந்து சென்ட்ரல் பிரசன் எஸ்பிக்கு ரெக்வஸ்ட் வந்தது. ஸோ அதன் அடிப்படையில் இது ஒரு எல்லாத்தையுமே புதுசாகவே நம்ம அந்த பிரிசனர்களுடைய அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆப்டர் ரிலீஸ் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இது அமையும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அது நோக்கம் அரசினுடைய நோக்கம் அதுதான், நம்ம அமைச்சர்களுடைய அறிவுரையும் அதுதான், எங்கள் டிஜிபியோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். அதன் அடிப்படையில் தான் இது செய்யப்பட்டு வருகிறது. அதனுடைய முதல் கட்டமாக ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்து இந்த வண்டியை செஞ்சுருக்கிறோம். இதனுடைய காஸ்ட் வந்து ஒரு 40,000 ஆயிருக்கு. இது அது ஒரு 30,000 ரூபாய் மெட்டீரியல் மட்டும், ஒரு 10,000 ரூபாய் அதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கிறோம். 5 பிரிசனர் 5 நாள் வேலை செஞ்சுருக்கோம் இதுக்காக செஞ்சுருக்கிறாங்க 5 இல்லவாசிகள். இது பைலட் ப்ராஜெக்ட், முத முறையாக பண்ணுறன்றதுனால ட்ரையல் பேசிஸில் இதை சோசியல் சர்வீஸாக அதை பண்ணுறோம். ஸோ இனி அதுக்கான டேட்டாஸ் எல்லாமே நம்ம டெலிவரி பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சார்ஜ் பண்ணோம் இதுக்கப்புறம். அதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயும் எஸ்பிஸ் இந்த மாதிரியான வண்டிகளில் எஸ்பி கண்ட்ரோல் இருக்குன்னாங்க, அதுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதே போல் பொதுமக்கள் கிட்டேருந்து வந்தாலும் அதை இந்த மாதிரி வண்டிகள் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி பயன்பாடு இருக்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்காக தயாராக இருக்கும். உறுதியாக இப்போது நம்ம நியூ இயருக்கு பொங்கலுக்கெல்லாமே அதை தொடர்ந்து செய்யப்பட்டு தான் வந்தது, இனியும் அது தொடர்ந்து அதே போல் பயணிக்கும். அதில் பிரத்யேகமாக சென்ட்ரல் பிரசனுடைய எஸ்பியும் அதில் ஆர்வம் கொண்டு பிரத்யேகமாக செஞ்சிட்ருக்காங்க. அந்த திட்டம் அப்படியே செஞ்சிட்ருக்கு, இனியும் அது தொடரும். உறுதியாக எதிர்பார்க்கலாம், அது தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அது பிரத்யேகமான சிறை, அந்த பணியை வந்து அங்கே விவசாய பணி தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இப்போ வாழையெல்லாம் ஒரு 5 ஏக்கர் பக்கம் வாழையை முதல் முறையாக ஒரு பெரிய அளவில் செஞ்சுருக்குறோம். ஏற்கனவே போல் கரும்பும் செஞ்சுருக்கு, பழம் தரும் மரங்களும் நட்டுருக்கோம், தென்னை பலா முந்திரி இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நட்டு, கொய்யா ரொம்ப ஃபேமஸானது தான் நம்ம இப்போ பெரிய சைஸில் இருக்கிற அந்த கொய்யா, அது எல்லாமே அங்கே நம்ம பயிர் செஞ்சுருக்குறோம். தொடர்ந்து அது நடந்துட்டுருக்கு. சொல்லலாம், கண்டிப்பாக அதுதான் அதனுடைய நோக்கமும் அதுதான். ஏன்னா இப்போ பொதுவாக சிறைவாசினா ஒரு எண்ணம் இருக்கும், அந்த எண்ணத்தை வந்து இது அது மட்டும் இல்லை, தவறுகள் அப்படின்றது செய்யப்பட்டதுக்கு தான் தண்டனை, பட் அதற்கப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, எப்படி அவங்க மாற்றம் அடைகிறாங்க, எப்படி அவங்க சமூகத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் மிக உறுதுணையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சிறைவாசிகள் பற்றின அறிக்கைகள்லாம் வாங்குகிறோம் நம்ம காவல்துறையில். அப்போ அங்கேயும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இவர்களை பற்றிய எண்ணங்கள் மாற்றலாம், மாற்றக்கூடியதை ஒன்றாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு அவங்களும் அதை நினைக்கிறக்கூடிய ஒரு எண்ணத்தை இது உருவாக்கும், தாக்கத்தை உருவாக்கும்னு உறுதியாக நம்புறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.